இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம பிஜேபி ல பிஜேபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in. மரணத்தை வழங்குகின்ற கடவுள் சிவபெருமான் திருவாசகத்தில் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆத்தல் காத்தல் அழித்தல் இடை நின்று நம்மை வழி நடத்தல் எல்லாவற்றையும் அவன் தான் தொழில் புரிகிறான். சிவனை வழிபட்டோம் அப்படின்னா வந்து கஷ்டம் நிறையவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா சார்? சிவனை வழிபட்டால் துன்பம் வருமா? வரும். இறைவன் செய்கின்ற நன்மையோ தீமையோ அது நமக்கு நன்மையா தான் முடியும். நம்மளுடைய கர்மாவை கழிச்சு முக்திக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிற தெய்வம் தான் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. சிவன் கோயிலில் போயிட்டு வணங்கினா அவங்க வந்து பெருசாக ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரதேசிக மாதிரி தான் வாழ்வாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம் அழியும், சிவனோட சொத்து அது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நிரந்தரமான ஒரு பேராண்மாவாகிய என்னை நாடுறதுக்கு பற்றுகளை விட்டுட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறதுக்கான தத்துவம் தான் விபூதி. இறைவன் எந்த நேரத்திலும் பலமானவன். அவனுக்கு இந்த நேரத்தில் போனால் தான் அருள் அதிகமாக கிடைக்கும், அந்த நேரத்தில் வழிபட்டால் தான் பலன் கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது. அவன் இயற்கையில் நிறைந்த பேராற்றல். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் யோகி ஜெயப்பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிவனை வழிபட்டோம் அப்படின்னா வந்து கஷ்டம் நிறையவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா சார்? உண்மைதான், கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மைதான். ஆல்மோஸ்ட் நானும் ஒரு சிவபக்தராக தான் இருக்கும். உண்மைதாங்க, அது உண்மைதான். ஏன் அப்படி சொல்கிறீங்க அண்ணா? இல்லை இவங்க இவங்க தான் வழிபடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குது? இல்லை, ஒன்றும் கிடையாது. யார் வழிபட்டாலும் கஷ்டம் கொடுப்பாரு. யார் வழிபட்டாலும் கஷ்டம் கொடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு வேண்டுறீங்கன்னு வச்சுங்களேன், முருகர்கிட்ட போயிட்டு கல்யாணம் ஆகணும்னு வேண்டுறீங்க, அப்போ முருகர் கல்யாணத்தை கொடுப்பாரா? கேள்வி எப்படி இருக்குது, வித்தியாசம். நீங்கள் தானே வேணுனீங்க. அப்போது சிவன்கிட்ட போயிட்டு பெரும்பாலான அடியார்கள், நம்ம சும்மா சீசனுக்கு போகிறவங்கள விட்டுருங்க, அடியாராக இருக்கிறவங்க என்ன வேண்டுவாங்க? அடுத்த பிறவியே வேணாம்ப்பா, முக்தி கிடச்சிடணும்ப்பா, என்னை எப்படியாவது உன் இடத்துக்கு கூப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லும். அப்போ நமக்கு முக்தி கிடைக்கிறோம்னா ப்ராசஸ் என்ன ஆகணுங்க? கர்மா வந்து கம்ப்ளீட் ஆகணும். கர்மா ஜீரோ ஆகாமல் வண்டி ஓடுற வரைக்கும் ஓடுங்க. என்றைக்கு பெட்ரோல் குறைஞ்சி பெட்ரோல் தீர்ந்து வண்டி நிற்குதோ அப்போ தாங்க வண்டியை நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னா அந்த பெட்ரோல் குறையிற வரைக்கும் வண்டியை ஓட்டி தான் ஆகணும். அப்போது உங்கள் கர்மாங்கிறது தான் அந்த ஃபியூல் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அது இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஓடி தான் ஆகணும், அதை நம்ம மாற்ற முடியாது. அப்போ சிவனை வழிபட்டால் துன்பம் வருமா? வரும். அப்போ இன்பமே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது, துன்பங்களும் வரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. காரணம் என்ன? நம்ம வேண்டுதல் அப்படி, நான் முக்தி அடையணும், நான் நன்னிலை அடையணும், நான் இந்த வீடு பேற்ற அடையணும் அப்படின்னு நீங்கள், அதாவது முக்திங்கிற வார்த்தை தான், நம்ம வேறு வேறு வழியில் சொல்கிறோம் அவ்வளோதான். இறைவனை அடையணும் அப்படின்னு வேண்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்மா ஜீரோ ஆகணும். கர்மா ஜீரோ ஆகணும்னா அதை நம்ம அனுபவிக்கணும். அதை நீங்கள் ஒரு வேளை ரெண்டு மூணு பிறவி எடுத்து கூட அனுபவித்து கழிக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சிவனை மனதார மானசீகமாக இருக பிடிச்சி விடாப்பிடியாக வழிபடும்போது, சரி குழந்தை நம்மக்கிட்ட வர ஆசைப்படுறான், இந்த பிறவிலையே போட்டு அடித்து பின்னி துவச்சி கர்மா இங்கேயே முடிச்சுட்டு கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணுவார். இறைவன் செய்கின்ற நன்மையோ தீமையோ அது நமக்கு நன்மையாக தான் முடியும், சரிங்களா? சிவனை வழிபட்டால் கஷ்டம் வருமா? உங்கள் வேண்டுதலை பொறுத்தது, சரிங்களா? நீங்கள் சிவன் இல்லை, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் கர்மாவின் அடிப்படையில் கஷ்டம் வரணும்னா வரதான் செய்யும், அதை நம்ம தடுக்க முடியாது, சரிங்களா? சிவனை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வேகமாக வரும். காரணம், உங்களுடைய வேண்டுதல் வீடு பேர் அடையணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் கர்மாவை அவர் வேகமாக கழிக்கிற ப்ராசஸில் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களை வேகமாக பயணப்பட வைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். உடனே சிவனை கும்பிட்டா நமக்கு கஷ்டம் வருது. ஆனால் இதை நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஒரு வருடம் முன்பு எனக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணதில் ஒரு மூணு பெண் வீட்டுக்காரங்க சொன்னது, சிவபக்தராக இருக்காரு, இவங்களாம் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் அப்படிங்கிறதுனால திடீர்னு குடும்பத்தை விட்டு போடாலும் போயிடுவாங்க. அவங்களாம் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நான் சிவன் கோவிலில் இருக்கேன், சிவன் கோவில் கட்டினேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பொண்ணு தரல. அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து ஒரு ஒரு நண்பர் வந்து சொல்லும்போது கூட சொன்னார், என்ன உங்கள் பையனை கொஞ்ச நாளைக்கு சிவன் கோயில் போகாமல் இருக்க சொல்லுங்களேன், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்படிப்பட்ட பொண்ணே ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. காரணம் என்னென்னா, சிவன் கோவிலில் போயிட்டு வணங்கினா அவங்களோட லைஃப் கஷ்டத்தில் தான் இருக்கும். சிவன் கோயிலில் போயிட்டு வணங்கினா அவங்க வந்து பெருசாக ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரதேசிக மாதிரி தான் வாழ்வாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்தாச்சு. ஆனால் அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளை வழிபட்டால் பணம் கிடைக்கும், லக்ஷ்மி வழிபட்டால் பணம் கிடைக்கும், சரஸ்வதியை வழிபட்டால் கல்வி கிடைக்கும், ஆனால் ஒரு தெய்வமே எல்லாவற்றையும் தரும். நம்ம வந்து இப்படி வகுத்து வச்சுருக்கோம், அந்தந்த காரகிரகம் அதோட அதிதேவதை. இப்போ பணம் அப்படின்னா லக்ஷ்மி தாயாரும் பெருமாளையும் நம்ம சொல்கிறோம், சுக்கரன் அதோட காரகிரகம், அவங்களோட சம்மந்தப்பட்ட ரெண்டு கடவுள் இவங்க தான். அதை ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்ம இப்படி பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு தெய்வம் எல்லாவற்றையும் தரும். இந்த தன்மையின் அடிப்படையில் சிவபெருமான் வந்து முக்தியை மரணத்தை வழங்கக்கூடிய, மரணம்ங்கிறது இந்த தேக மரணத்தை சொல்கிறார், அது ருத்ர அம்சம்ங்க. இந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவை தன்னோடு ஒடுக்கிக் கொள்கிறார்,
பேராண்மாவோடு ஒடுக்கி கொள்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் முக்தி. அது நம்ம கர்மா கழியணும். அப்போ கர்மாவை கழிக்கிற ப்ராசஸில் அவர் கஷ்டத்தை கொடுக்குறார். அவ்வளவுதான். இது வந்து உண்மையிலேயே நல்லதுதான். நம்ம சந்தோஷப்படணும். ஏ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, கர்மா வேகமாக குறையுது, நீங்கள் வந்து சாக்லேட் கொடுக்கணும் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி. அதை கஷ்டப்படக்கூடாது. பொதுவாக வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா வந்து விபூதியை வந்து எடுத்துகிட்டு வர சில பேர் யோசிப்பாங்க. கேட்டால் சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லுவாங்க, அதனால வந்து சிவனோடதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுப்பான்னு. அது உண்மை தானே சார்? சிவன் சொத்து கொலநாசம்லாம் அடுத்தவும் சொத்து நம்ம எதை பயன்படுத்தினாலும் அது நம்ம குலத்தை நாசம் தான் செய்யும். சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்கிறது வேறு விஷயத்திற்கு. இதை வந்து அவங்க பிரசாதமாக தான் கொடுக்குறாங்க. அந்த விபூதியே வந்து இந்த உலக வாழ்க்கையை ஒன்று மற்றது அப்படின்னு நம்ம உணர்த்துறதுக்காக தான் நமக்கு கொடுக்குறது. அதை அவர் பூசாரிக்கிட்டேருந்து வாங்கி கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி அவர்கிட்டே கொடுத்துட்டு சிவபெருமனுக்கு தெரியாதா அதுதான் தத்துவம்னு அவருக்கே நம்ம அந்த கோயிலையே போட்டு வந்து அவருக்கு காமிக்கணுமே நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் நமக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது இந்த விபூதியை குறிக்காதுங்க சரிங்களா. நம்ம உயிர் உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிர் வந்து சக்தின்னு சொல்லக்கூடிய ஆதிசக்தியை குறிக்கின்ற அம்சம் அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது. இந்த தேகத்தை சிவம், சவத்தை சிவம்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ரெண்டும் ஒருங்கிணைகின்ற பொழுது தான் ஒரு ஒரு தேகம் வந்து ஆன்மாவோடு இணைந்து உயிர் பெற்று நடக்குதுங்க. இதில் இந்த சிவம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம் அழியும், சிவனோட சொத்து அது என்றைக்காக இருந்தாலும் மண்ணுக்கு போக போகிறது. அந்த தத்துவத்துக்காக அது சொல்லப்பட்டது சரிங்களா. அதை நம்ம ஆட்கள் விபூதியை தூக்கி அது வந்து சிவன் சொத்து அது வந்து கொண்டு வந்தால் நாசம் அப்படிலாம் கிடையாது. பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா. சிவனை வழிபட்டா கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க தான் செய்வார், கொஞ்சம் சோதிக்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சிவனை வந்து நாங்கள் வழிபட்டுட்டே இருக்கோம், எப்போதும் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை வந்து கொடுப்பாரு சார். நம்ம கர்மா எப்போ எண்டாகுதோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சிவனில் நீங்கள் முருகன் எடுத்துங்க, பெருமாள்னு எடுத்துங்க, லக்ஷ்மின்னு எடுத்துங்க, பிள்ளையார்னு எடுத்துங்க, ஜீசஸ்ன்னு எடுத்துங்க, அல்ல யாரை வேணாலும் எடுத்துங்க சரிங்களா. அவங்க நன்மையை தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா நல்லதாக இருக்கணும். கெட்ட கர்மாவாக இருக்குன்னா கெட்டதை கொடுத்து அந்த தீமையை தீர்த்து தான் அவங்க நன்மையை தருவாங்க. நன்மை இங்கே இருக்குது, நீங்கள் பண்ணி வச்சுருக்க கர்மா இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் நீங்கள் தீமையை தான் கடந்து வரணும், நீங்கள் நன்மைங்கிற இங்கே இருக்கிற இலக்கை வேண்டீங்க. சாமி அப்போ உங்களை எப்படி இங்கிருந்து தூக்கி இங்கெல்லாம் போட மாட்டார், ஏன்னா இந்த கர்மா பெண்டிங்கில் அடுத்த பிறவியில் உங்கள் பின்தொடரும். நம்ம தெரியாததுனால இங்கிருந்து இங்கே ஜம்ப் ஆயிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் சாமி என்ன சொல்லுவார், பா அடுத்த பிறவிக்கு போனாலும் நீ தான்ப்பா அனுபவிக்கணும், அதை இங்கேயே அனுபவிச்சிருப்பா, நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாருங்க அந்த கஷ்டங்களுக்குள்ளாம், வா இங்கே குடும்பமா, இங்கே ஒரு ரெண்டு நாளைக்கு அடிவாங்க, இங்கே ஒரு 10 வருஷம் அடிவாங்க, இங்கே வா ஆன்மீகமா, இங்கே ஒரு குருமார்கிட்ட ஒரு 10 வருஷம் அடிவாங்க, இங்கே வா கடந்து வந்துடுவா, இங்கே அடிவாங்க, கர்மா தீந்து போச்சு, இப்போ நீ வந்து என்னை அடைஞ்சிக்க அந்த ஸ்பீட் பண்ணுவார். அதுதான் நமக்கு தீமைன்னு தோணுது. அப்படி வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா எந்த தெய்வமும் எதையும் கொடுக்காதுங்க. அந்த தெய்வத்தை அடையிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுறோமுங்க. ஆனால் நம்ம போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், முருகன் கோவிலாக இதெல்லாம் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம், பிள்ளையார் கோவிலாக இதெல்லாம் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஆலயங்கள் நாம் வேண்டுகின்றவற்றை தருவதற்கான ஒரு இடமே கிடையாது. இந்த ஆன்மா இறைவனோடு சேரணும், அதுக்கான ஒரு வழியை கொடு, அதுக்கான ஒரு கர்மாவை தீக்கிறதுக்கான சிந்தனைகளை கொடு அப்படின்னு வேண்டுறதுக்கான ஒரு இடம், ஒரு மகத்தான இடம் தான் கோவில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே ஒரு கிட்டத்தட்ட அதை என்ன நினச்சிட்டோம், நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் நினச்சிட்டோம் கோவிலில். பாப்பா இங்கே ஒரு மைதா 1 கிலோ வாங்க, அதை 1 கிலோ வாங்குற மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு விட்ரு, இந்த பையன் கவர்மெண்ட் வேலைக்காக அலைஞ்சிட்டோம், இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்து நம்ம முருகருக்கு ஆர்டர் போட்டுட்டு வருவோம் சரிங்களா. அவர் என்ன சிஎம்மாக இருக்கார், கவர்மெண்ட் ஆர்டர்லாம் போட்டு அனுப்புற, அவர் அதெல்லாம் அனுப்ப மாட்டார். அவருடைய வேலை நம்ம கர்மாவை கடந்து வரணும். அவரை வணங்குகின்ற பொழுது கொஞ்சம் வேகமாக வாங்குற அடிகளை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் நல்லவனாக மாறிட்டான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர கர்மாவெல்லாம் தப்பிச்சு நம்மளை இங்கெல்லாம். அதாவது சுவாமி வந்து விலைப்பட்டியல் கிடையாது நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு. இந்த வாழ்வில் நாம் கர்மாவை கழிப்பதற்கு நம்ம கூட பக்கபலமாக நிற்கிறவங்க அதுதானே தவிர, அதாவது ஈன்ற தாயாயினும் கூட நம்ம வழியை வாங்க முடியாது. கல்வியை கொடுத்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் கூட நம்ம நோயை வாங்க முடியாது. காரணமே கர்மா வலியது. எது தெரிந்தாலும் எதை நாம் உணர்ந்தாலும் நம்ம கர்மாவை அனுபவிச்சு தாங்க ஆகணும். இவ்வளோ பெரிய ரமண மகரிஷி நான் யார்னு கண்டுபிடிச்சு நான் அவரே சொன்னார், ஆனால் அவருக்கே புத்துநோய் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்த மகான் அது எப்படி ரமண மகரிஷிக்கு புத்துநோய் வரலாம், அப்போ அவரே சக்தி ஏற்றவரா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆட்கள் ஆன்மீகம் தவறுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா இறைவனை விட்டுட்டாங்க. இறைவனின் பெயர் சொல்லி அவர் அடைஞ்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் தாங்க கடவுள். நீங்கள் பாருங்கள், ஒரு கோவிலில் ஒரு சாமியார் இருக்கார்னா கோவில் சன்னிதானத்தில் மூலவன் சன்னிதானம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சாமியார்கிட்ட போய் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன, அவர் நமக்கு நன்மையை செஞ்சிருவார். அவர் வந்து அவரே அவர் அடையணுன்ட்டு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவரே ஒரு விண்ணப்பத்தை போட்டாங்க அந்தந்த டிக்கெட்டுக்காக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கார். நம்ம அவர்கிட்ட போய் டிக்கெட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த நிலையிலும் ஒரு தனி மனிதன் பின்னாடி போகிறது சரி கிடையாது சரிங்களா. இறைவன்கிட்ட போய் வேண்டது சரி கிடையாது. கஷ்டங்களை கொடுப்பார், அதன் மூலம் கர்மாவை கழிப்பார், இறைவன் தன் அகத்தை நம்மளை எடுத்துக்குவார். அதான் ப்ராசஸ். நம்ம எங்கே போனாலும் நம்ம கேட்குற விலைப்பட்டியெல்லாம் அவங்கக்கிட்ட இல்லை, அதான் உண்மை. சிவன் அப்படின்னாலே வந்து அந்த விபூதி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே முன்னாடி வரக்கூடியது. அந்த விபூதியுடைய தத்துவம் வந்து இதுதான் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, கடைசியில் வந்து சாம்பல் தான் அப்படின்ற. ஆமாங்க, இந்த சோஃபாவை எரிச்சாலும் அதுதான், நம்மளை எரிச்சாலும் அதுதான், கேமராவை எரிச்சாலும் அதுதான், எதை எரிச்சாலும் அதுதான் சரிங்களா. அப்போது வாழ்க்கையே இந்த ஒரு பிடி மண்ணு தான்டா, இந்தா இதை உணர்ந்துக்க. அதனால தான் நம்ம
விபூதியை கொடுக்கறதுங்க சரிங்களா. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான், அந்த விபூதியை வாங்கி பூசிக்கிட்டு ஓஎம்ஆர் பக்கத்தில் ஒரு 7 கிரவுண்டில் ஃப்ளாட் வாங்கிடணும். இப்போ தான்றா உனக்கு சொன்ன உலகமே மண்ணுன்ட்டேன், நீ திரும்ப சொத்து வாங்கணும்னு கேட்குறீன். இதெல்லாம் எதுவும் வேண்டாதீங்க, இதுதான் வாழ்க்கை. இந்த விபூதி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே அழிய போகிறது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நிரந்தரமான ஒரு பேராண்மாவாகிய என்னை நாடுறதுக்கு பற்றுகளை விட்டுட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறதுக்கான தத்துவம் தான் விபூதி. நம்ம வாங்கி பட்டை அடிக்கிறதுக்காக அதை கொடுக்கல. நான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ருத்ராஜம் போட்டிருக்கேன், திருநீர் வச்சுருக்கேன், இதெல்லாம் சும்மா நம்ம கேமராக்காக வீடியோக்காக வைக்கிறது. இப்போ இதை வச்சதுனாலே சிவபெருமான் எனக்கு அருள் புரிஞ்சிருவார் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் இதனால தான் வைக்கப்படுது. அந்த நோக்கத்தை நமக்கு நினைவூட்டுறதுக்காக தான் இந்த புற வஸ்துக்களெல்லாம் நம்ம அணியிறோம் சரிங்களா. இது வந்து நமக்கு எதுவுமே தராது. ருத்ராஜ மாலை அணிவது கோடி புண்ணியம், சிவன் கோயிலில் செங்கல் எடுத்து வைக்கணும்னா 7 தலைமுறையில் புண்ணியம். நானும் நன்கொடை வசதி சொல்ல இதெல்லாம் சொன்னது தான். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனநிலையில் நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு புற உபகரணங்கள் தான். ஆனால் இது எதுவுமே நம்மளுடைய வீடு வேற்றுக்கு உதவாது. இது எல்லாமே நம்ம அந்த பற்றற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான, எல்லாமே இறைவன் அந்த ஒரு சிந்தனையில் ஒடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தானே தவிர, அது அதனால் பலன் கிடையாது. ருத்ராஜத்தினால பலன் இல்லை, விபூதியினால பலன் இல்லை, ஆலயத்தினால பலன் இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய மனதை அங்கே லைக்க வைக்கிறதுக்கான புறப்பொருட்கள், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திருநீர் அணையிறது, ருத்ராட்சம் அணையிறது, இது எல்லாமே வந்து எல்லா நேரங்களையும் நம்ம அணியக்கூடாது, இதுக்கு வந்து ஏதாவது தீட்டு காலங்களில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாராவது இறந்தா கூட அங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவுமே தீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தீட்டு காலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு விபூதி அணையிறதோ அப்படின்லாம் வந்து ஒரு ருத்ராட்சம் அணிவிக்கிறதோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்து உண்மை தானே சார்? இப்போ நம்ம தீட்டுக்கெல்லாம் நிறைய உண்டு, ஜனன தீட்டு, மரண தீட்டு, பெண்களுக்கு மாதவிடாய் கால தீட்டு, இந்த மாதிரியான சில தீட்டுகள் உண்டு. இதில் ருத்ராஜம் வந்து இது ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன், இதில் எனக்கு பெரிதாக உடன்பாடு இல்லை. ஆனால் ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சொல்கிறேன். அதில் ஒருமுக ருத்ராஜம், இருமுக ருத்ராஜம்னு ஒவ்வொரு படிநிலை இருக்குது. ஒருமுகம்னா இந்த மாதிரியான சில உலகியல் இன்பங்களை நீங்கள் துறக்கணும். இருமுக ருத்ராஜம்னா இந்த மாதிரியான சில கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதுபோல் இது இருந்தால் தான் நீங்கள் இதை அணியணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது சரிங்களா. அது வந்து சைவ சமயத்தை பொறுத்து அது கொடுக்கப்படுதுங்க. ஐந்து முகம் அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான ருத்ராஜம். இப்போ நமக்கு நம்ம எல்லாருமே அணிஞ்சிருக்கிறது ஐந்து முக ருத்ராஜம் தான் சரிங்களா. அது எந்த தீட்டுக்கும் ஆட்படாது, அது எந்த தீட்டு காலத்துலேயும் அணியலாம் சரிங்களா. அதுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு போகும்போது கழட்டி வச்சுட்டு போகணும், இந்த விஷயத்தில் செய்யும்போது மட்டும்தான் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு விதிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன மகத்துவம், எல்லா நேரத்துலையும் அணியலாம் அப்படின்னா அதுக்கு எதுக்கு மகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை எந்த நிலையிலும் இப்போ பாருங்க, ஒருமுக ருத்ராஜம் அணிஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. அப்போ அது அவர் துறக்கிற மனநிலையில் இருந்து தான் அதை அணிகிறார். ஆனால் நம்ம அப்படி கிடையாது சரிங்களா. சுவாமியா சரி ஒரு மணி நேரத்துக்கு கழட்டி வச்சிருவோம் சரியாக போயிடும், அவர் குளிச்சுட்டு போட்டால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம சாதாரண மனிதர்களுடைய மனநிலை. நம்ம என்ன செயலில் இருந்தாலும் இறைவனை மறக்கக்கூடாது அப்படின்னு உணர்த்துறதுக்கான ஒரு ஒரு சிக்னல்ஸ், ஒரு சிம்பிள்ஸ் அப்படி தான் இது ருத்ராஜம். நீங்கள் எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சின்னத்தை அணிந்தாலும் நாம் இறைவனின் குழந்தை, இறைவனின் பாதையில் நடக்கணும். அது போடுறதுனால நம்ம நல்லவன் கிடையாதுங்க, நம்மளை அது நம்ம மறந்துட்டாலும் அதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் அந்த சின்னங்கள் அணியிறோம், அவ்வளோதான். ஐந்து முக ருத்ராஜம் யார் வேணாலும் அணியலாம், எந்த தீட்டு காலத்துலையும் அணியலாம். அதாவது ஐந்து முக ருத்ராஜம் இல்லை, இதில் ஒரு விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக நடைபெறுகின்ற எந்த இயற்கை சீற்றங்களுக்கும் ஐந்து முக ருத்ராஜம் விதி விலக்கு. ஒரு மழை பெய்கிறது இயற்கை, ஒரு இடி இடிக்கிறது இயற்கை, ஒரு நிலச்சரிவாகிறது இயற்கை, அதுபோல தான் ஜனனம் இயற்கை, மரணம் இயற்கை, மாதவிடாய் இயற்கை. இயற்கையான எந்த நிகழ்வுகளுக்கும் இது தீட்டு கிடையாது. அதனால் தாராளமாக எந்த நிலையிலும் அணியலாம் ஐந்து முக ருத்ராஜத்தை சரிங்களா. ஓகே, இப்போ தீட்டு காலங்கள் அப்படின்னு சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காலங்களில் வந்து கோவிலுக்கு சில பேர் வந்து போக மாட்டாங்க இல்லையா, எந்தெந்த காலத்தில் வந்து நம்ம சிவன் கோவிலுக்கு போகக்கூடாது சார்? எதுக்காக வந்து ஆலயங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஆலயங்களுக்கு போகக்கூடாதுன்னு பொதுப்படியாக சொல்ல முடியாது. தலைகோபுரம் இருக்கிற ஆலயங்களுக்கு போகக்கூடாது. தலைகோபுரம் இருக்குது, மேலே கலசங்கள் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோவில்களுக்கு போகக்கூடாது. நீங்கள் கலசமே இல்லாத கோவில்னால் எந்த தீட்டு காலத்திலும் நம்ம போகலாம். தீட்டு காலம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய உடல்நிலையில் சில ரசாயன மாற்றங்கள் அதை ஏற்படுத்தும். பீரியட்ஸ் காலத்தில் பிறப்பு இறப்பு தீட்டுகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இறந்து போனவரோட வீட்டிலேருந்து மறுநாள் கோவிலுக்கு போகிறான்னு வச்சிங்களேன், அவரோட மைண்ட் எப்படி இருங்க, முழுக்க முழுக்க அந்த இறப்பு சிந்தனை சார்ந்ததாக இருக்கும், மரணத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் அங்கேயும் போகக்கூடாது கோவிலுக்குன்னு சொல்கிறோம்னா, அந்த கலசம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சக்தியை நம்ம ஏன் கோவில்களில் கலசம் வச்சோம் வீட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புவியீர்ப்பு, அந்த காஸ்மிக் எனர்ஜியை, புவியில் அண்டத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஆலயத்திற்கு உட்பட்டு அது குவிச்சு அதை ஒரு பலம் வாய்ந்த இடமா மாற்றி வைக்கும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே ப்ரெஷர்ப்பா
எனக்கு அண்ணாமலையார் கோவிலில் போய் உட்காந்துனா 10 நிமிஷத்தில் கூல் ஆயிடுவேன். காரணம் என்னென்னா அங்கே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றல் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது அந்த கலசந்தான் பிரபஞ்சத்துலேருந்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கூம்பு வடிவத்தில் தான் அது இருக்கும். சரிங்களா, இந்த கூம்பு வடிவம் காஸ்மிக் எனர்ஜியை புவி நோக்கி அதிகமாக இழுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் மகா சிவராத்திரியில் கூட ஆலயங்களில் போய் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த தியான பீடத்தை எடுத்து பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கோட மேல் பக்கத்தில் கூம்பு வடிவத்தில் கலசம் ஸ்தாபிதம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கோவிலே கிடையாது. ஏன், அந்த ஆற்றல் அதை இழுக்கணும், அதுக்காக தான். அப்போ நம்ம எதிர்மறையான சிந்தனைகளோடு தீட்டு காலங்களில் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சக்தி வாய்ந்த இடத்துல போயிட்டு நம்ம எதிர்மறையான எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா அது பலரை போய் தாக்கும். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் அந்த எண்ணம் மறையிற வரைக்கும் கொஞ்சம் 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ தீட்டு காலங்களில் கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது. பற்றற்று இருக்கார், மரணம்ங்கிறது இயல்பு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்பாவே இறந்தாலும் அன்றைக்கே கூட கோவிலுக்கு போகலாம். அந்த எண்ண தாக்கத்தை அவங்க அங்கே விட்டுட்டு வந்துடக்கூடாது, அங்கே பரப்பிட்டு வந்துடக்கூடாது, அதான் ரூல். ஆனால் நம்ம இப்படிலாம் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது, அப்பா செத்துட்டாரா, அம்மா ஒரு வருஷம் கோவில் போகாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா போக மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்க, அப்படியே ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ சில இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க, கடவுள் அப்படின்னாலே வந்து அவர் என்ன கடவுளாக இருந்தால் என்ன, நம்மளை வந்து காப்பாற்றுறது தானே அவருடைய இது, அப்புறம் எதுக்காக வந்து அழிக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சிவனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. அது வந்து எதனால சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்போ கடவுள்னா அவரை வந்து வணங்கக்கூடாதானமோ? எல்லாருமே ஒன்று தான். நிறைய பேர் வந்து சிவனை வழிபடுறதுக்கு பயப்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணம், நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி கஷ்டத்தை கொடுப்பார், இன்னொன்று மரணத்தை வழங்குகின்ற கடவுள் சிவபெருமான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதுங்க. சரிங்களா, ஆனால் நீங்கள் போயிட்டு திருவாசகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆத்தல் காத்தல் அழித்தல் இடைநின்று நம்மை வழிநடத்தல் எல்லாவற்றையும் அவன் தான் தொழில் புரிகிறான், அவனுடைய ஒரு அம்சம்தான் பிரம்மா, அவனுடைய ஒரு அம்சம்தான் பெருமாள், அவனுடைய ஒரு அம்சம்தான் ருத்ரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், அழித்தல் அப்படிங்கிறதுக்கு பேர் நம்ம மரணத்தை அதில் சொல்லலைங்க, நம்மளுடைய ஆன்மா வீடு பேர் அடைகிறத பற்றி தான். அதாவது நம்மளுடைய கர்மாவை கழித்து முக்திக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிற தெய்வம் தான் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவு தான். சரிங்களா, நீங்கள் அதை இட்லியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தோசையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ரா மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த இறைத்துவம் அப்படிங்கிறது ஒரே இறைவன் தான். அதனால் யாரெல்லாம் வீடு பேர் வேணும் முக்தி வேணும்னு நினைக்கிறீங்களோ வழிபடுங்க சிவனை, வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்க. உங்களுக்கு கடவுள் ஏது நிறைய கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளை வழிபடுங்க. எந்த கடவுளையும் யாரும் குறை சொல்லலை. சரிங்களா, சிவனை வழிபட்டால் கஷ்டம் வருமா? வரும். சிவனை வழிபட்டால் மரணம் வருமா? வரும். ஆனால் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்ட மரணம் இந்த தேக மரணம் இல்லை, நம்ம ஆன்மா இறைவனோடு லைக்கின்ற இங்கு இல்லாமல் போகின்ற அந்த மறைவை கொடுக்கின்ற இறைவன் தான் சிவபெருமான். சரிங்களா, சாஸ்திரத்தின் அடிப்படையில். ஆனால் எல்லா தெய்வமும் அதை கொடுக்கும், ஏன்னா எல்லா தெய்வமும் ஒன்று தான். நம்ம தான் பிரித்து வச்சுக்கிட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த உணவு முறையை பின்பற்றுறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரி விடு, நான் தனியாக ஒரு மதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறேன், அப்படி எல்லாமே பிரிஞ்சு பிளவுபட்டது தான். நம்ம அனைவரும் ஒரு இறைவனின், அதாவது ஒரு தாயின் பிள்ளைகள். வெவ்வேறு பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வேறு குடும்பம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆரிஜின் ஒன்று தான். சிவ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, கோவில்களில் வந்து ஆகம விதிகள் படி வந்து பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆகம விதிகள் அப்படின்றது அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா, இல்லைன்னா வந்து நம்ம பூஜை முறைகள் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா, இல்லை வந்து சடங்குகள் பண்ணக்கூடியது அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சார்? அதாவது நீங்கள் வழிபாடுகள் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று ஆகமங்கள் சாஸ்திரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, மானசீகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதாவது இறைவன்னா இவர் தான், இவரை இப்படி தான் வழிபடணும், இங்கே தான் வழிபடணும், இந்த நாட்களில் தான் வழிபடணும், அதுக்கு பேர் ஆகம விதிகள். கோவிலை எழுப்புறதுக்கு பேர் பூஜை புனஸ்காரங்கள் சம்பிரதாயங்கள், இதுக்கெல்லாம் பேர் ஆகமம் அப்படின்னு பேர். நீங்கள் அதில் முழுக மெர்ஜாயிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ற மாதிரி சில சடங்குகள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிவபெருமானா திங்கட்கிழமைகளில் பூஜை பண்ணுறது, பிரதோஷங்களில் பூஜை பண்ணுறது, சிவராத்திரிகளில் பூஜை பண்ணுறது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அவருடைய ஆலயம் எழுப்பினோம்னா இத்தனை அடி இந்த மண்டபம் அர்த்த மண்டபம் இருக்கணும், கருவறை இவ்வளவு இருக்கணும், மகாமண்டபம் அதை விரிஞ்சு வெளியில் இருக்கணும், அதிலிருந்து தலவாசல் கோபுரம் இப்படி இருக்கணும். இது வந்து ஆகம விதின்னு சொல்லுவோம், கோவில் கட்டுமானத்துக்கானது. இதில் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொண்டு வர்றதுக்கும், முறையில்லாமல் வாழ்ந்த மனித வாழ்க்கையை முறைப்படுத்தி வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஸ்கூலை நம்ம டீச்சர் சொல்லித்தர குழந்தைகளுக்கு அக்காங்கச்சா ஆ இ உ இந்த மாதிரி சில வார்த்தைகள் இங்கிலீஷில் ஏபிசிடி இதை தான் மேக்ஸிமம் 1st class 2nd classில் சொல்லித்தரப்படுறாங்க. இதை நம்மளே கூட சொல்லி கொடுத்துடலாம், ஆனால் எதுக்கு அங்கே ஸ்கூல்னு கொண்டு போகிறது? அப்போ தான் பசங்க வந்து அந்த பழக்கத்துக்கு உட்படுவாங்க, வேற எங்கேயும் டிவியேட் ஆகாமல் ஒரு சேனலைஸ்டாக ஒரே விஷயத்தில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் ஒழுக்கம் இல்லாமல் அல்லது கொஞ்சம் சரியில்லாத பரவல்களில் இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு சேனலைஸ்டாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஆகமங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. இறைவன் எந்த நேரத்திலும் பலமானவன், இறைவன் எந்த நேரத்திலும் அருள் புரிபவன், அவனுக்கு இந்த நேரத்தில் போனால் தான் அருள் அதிகமாக கிடைக்கும்
அந்த நேரத்தில் வழிபட்டால் தான் பலன் கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது. அவன் இயற்கையில் நிறைந்த பேராற்றல், எப்போவுமே அவன் பேராற்றலாக தான் இருக்கான். நைட்லேருந்து சூரியன் மறைஞ்சிருச்சு, ஒருவேளை சூரியன் தூங்கிருச்சு போல் அப்படின்னு நம்ம நினச்சி சிரிச்சுக்கிடலாம். ஆனால் அவர் இங்கே நமக்கு தெரியாமல் இருக்கிறார், நம்ம அவரை பார்க்க முடியாமல் இருக்கான், அவ்வளவுதான். அதுக்குன்னு சூரியன் இல்லாமல் போயிட்டாரன் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி தான் இயற்கை இறை பேராற்றலும் அது எல்லா நேரத்திலும் உண்டு. அதை நீங்கள் வணங்குறதுக்கு பூஜை புனஸ்காரம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. மானசீகம்னு ஒன்று இருக்குது, அந்த மானசீக வழிபாட்டுக்கு இது எதுவும் தேவையில்லை. மானசீகம் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பூஜை டேட்டு டைம். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, 12:30 ராகுகாலமாக இருக்கும், 12 மணிக்குள்ளே கற்பூரத்தை ஏற்றி படையலை போட்டுருணும் அப்படின்னு ஒரு இலக்கோட கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரசாதத்தை ரெடி பண்ணுவாங்க, வேக வேகமாக பூஜையை பண்ணுவாங்க. ஆனால் அந்த கற்பூரம் தீபம் ஏற்றுற நேரத்தில் ராகுகாலம் ஸ்டார்ட் ஆயிரும். போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ராகுகாலம் பிறந்துருச்சு, இதுவுமே எங்கே கும்பிட்றது சாமி அப்படின்னு ஒரு அரைகுறை மனதோடு இறைவனை வழிபடுவாங்க. இங்கே பாருங்க, ராகுகாலம் இல்லை, எந்த காலத்தில் நீங்கள் வழிபட்டாலும் இறைவன் அருள் பாரிப்பார். நம்ம இந்த விதிகளுக்குள்ளே போகும்போது என்னென்னா ஒரு ஒரு லெவலோடு நின்று போயிடும். அந்த பூஜை புனஸ்காரம் சடங்கு சம்பிரதாயம்னு போகும்போது நம்ம அதில் கவனம் செலுத்துறமே தவிர இறைவனை மறந்துடுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இறைவனை மறந்துடும், அதாவது இலக்கை மறந்துட்டு இந்த இலக்கை சுற்றி இருக்கிற விஷயத்தை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி பிஸ்கெட்டோட சாப்பிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சத்து அனுபவிடா அப்படின்னு சொன்னால் இந்த பிஸ்கெட்டோட கவர் ப்ளூ கலரில் தான் இருக்கும், இதோட கம்பெனி பேர் இது, இந்த கம்பெனி தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்கிறத வச்சு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமே தவிர அதை சுற்றி இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கமே தவிர உள்ளே இருக்கிற கருவை மறந்துட்டோம், உள்ளே இருக்கிற உயிரை மறந்துட்டோம். இங்கே பாருங்கள், என்னுடைய தேகம் வேறுபடலாம், உங்களுடைய தேகம் வேறுபடலாம், அவருடைய தேகம் வேறுபடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா இறைத்துவம் பொருந்தியது, அது எல்லாருக்கும் ஒன்று தான், சரிங்களா? அந்த மாதிரி இறைவன் எப்போவுமே ஒன்று தான். அதை நம்ம பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் போகும்போது எந்த ஒரு விஷயத்துக்காக ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொன்னாங்களோ, இறைவன் மீது ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொன்னாங்களோ, இப்போ நீங்கள் எடுத்துங்க, எந்த சடங்கு சம்பிரதாயமாவது மனப்பூர்வமாக செய்யப்படுதா? ஒரு உதாரணத்துக்கு, இப்போது என்னால் ஒரு பூஜை பண்ணுறதுக்கான பலம் இருக்குது, நான் அதை எல்லா பொருளையும் வாங்கி வச்சு பண்ணிடுறேன். இப்போ கடைக்கோடி 7, அடுத்த வேலை கஞ்சிக்கே அவன் சிரமம் பண்ணோம், இவனை போயிட்டு நீங்கள் இந்த பொருள்லாம் பூஜைக்கு வேணும், பன்னீர் 100 ரூபாய்க்கு எழுதி கொடுப்பார், மாலை வாங்கிட்டு வரணும்பார், பிரசாதம் செஞ்சுட்டு வரணும்பார், ஆனால் அவரால் அதை வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் அதுக்காக சிரமப்பட்டு ஓடி அந்த பொருளெல்லாம் தயார் பண்ணுறதில் காட்டுற ஆர்வத்தை, 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ப்ராசஸில் காட்டுற ஆர்வத்தை இறைவன் மீது அவங்க செலுத்தவே மாட்டாங்க. அதாவது இது எதுவுமே சாமி கேட்கலைங்க. நம்ம போடுற அளவு குத்துறது, தலைகீழ தொங்குறது, நம்ம போடுற படைகள் பலி கொடுக்கறது, இந்த மாதிரி பெருசு பெருசாக கோவில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே நம்மளை மனநிலையில் இறைவன் பால் நம்ம இருக்கோம், இறைவனோடு இருக்கோம், நம்ம நல்லவங்களாக தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம அறிவுறுத்துறதுக்கு தான். நம்ம திரும்ப திரும்ப என்ன சொன்னாலும், இந்த ருத்ராஜன் விபூதிக்கு என்ன சொன்னோம், அதே தான் ஆகமங்களும். நம்மளை மன ஒருநிலைப்படுத்துறதுக்கான புறப்பட்டு நீங்கள் இப்படி எடுத்துங்க, ஆகமப்படி பூஜை பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணி யாராவது ஒருவராவது இறைவன் அடைஞ்சிருக்காங்களா? இல்லை. ரமண மகரிஷி என்ன பூஜை பண்ணார்? நம்ம இந்த சைவ திருமுறைகள் படிச்சிருக்கோம். பூசலார் என்ன பூஜை பண்ணார்? மன ரீதியாக மனதில் கோயில் கட்டினார். மன்னன் கட்டின கோயிலை விட்டு சிவபெருமான் எங்கே வந்தார்? பூசலார் கோவிலுக்கு தான் வந்தார். காரணம், அவர் மனதார இறைவனை வேண்டினார். கண்ணப்பர் மனதார இறைவனை வேண்டினார். ரமண மகரிஷி இது எதுவுமே, இங்கே பாருங்கள், ரமண மகரிஷியை மிஞ்சிய ஒரு மகானை நீங்கள் பார்க்க முடியுமா? வேதாத்ரி மகரிஷியை மிஞ்சின ஒரு மகானை நீங்கள் பார்க்க முடியுமா? ஆனால் அவங்க எந்த கோவிலில் பூஜை பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. அவங்க என்ன ஆகமத்தை சொன்னாங்க? அவங்க இறைவன் அவங்களுடைய மனதை ஆயுதமாக கொண்டு இறைவன் அடைஞ்சாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னங்க, இது வேணும் அது வேணும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கு பாருங்க, அதை கேட்குறதுக்கு தான் இந்த பூஜைலாம். நீங்கள் அதை கேட்குறதுக்காக தான் இந்த பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கு. பூஜை பண்ண உடனே ஒரு சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கணும், செல்வ செழிப்போடு வாழணும். இப்போ தான் சொன்னேன், அதுக்கான இடம் கோவில் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் என்னங்க, ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட். இலக்கே அடிபடும் போது ப்ராசஸுக்குள்ளே போய் நம்ம பிரயோஜனம் இல்லை. அப்போது மானசீகம் அதுதான் முக்கியமே தவிர, இறைவன் மீது நம்ம காட்டுற அன்பு தான் முக்கியமே தவிர, அந்த ஸ்ரதை தான் முக்கியமே தவிர, இதெல்லாம் அதை சுற்றி இருக்கிற புறப்பொருள். ஆனால் நம்ம இதை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு கருவை விட்டுட்டோம். எல்லா விஷயத்தையும் டிசைன் பண்ணிவிட்டு இருதயத்தை வைக்காமல் விட்ட கதை இது, சரிங்களா? என்னங்க இன்னும் எழுந்து நடக்கவே இல்லை? அடப்பா, இருதயமே இல்லைடா, பம்பாய் ப்ளட் போனால் தான் நான் எழுந்துப்போம், அந்த மாதிரி. அதனால் மானசீகமும் மன ஈடுபாடும், மனம்தாங்க இறைவனை அடையிறதுக்கான ஒரே வழி. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சாமியை கும்பிட்றேன், அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பக்தி மண் பற்றி அப்படின்னு 4 பேர் பேசுகிற மாதிரி வேணால் நடந்துக்கலாமே தவிர இறைவனெல்லாம் அடைய முடியாது இதை வச்சு, சரிங்களா? இப்போ சிவ பூஜையில் வந்து கரடி புகுந்தா மாதிரி அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா சார்? அதாவது இதை வந்து பொதுவாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ பாருங்கள், நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன், நீங்கள் வேறு கஷ்டப்பட்டு ரெடியாகி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்தீங்க, இப்போ திடீர்னு யாராவது உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் ஷூட், அப்போ என்ன சொல்லுவீங்க? சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி வந்துட்டேன், அதாவது ஒரு இடையூறை ஏற்படுத்துகின்ற அந்த அர்த்தத்தில் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். ஆனால் அது உண்மையிலேயே அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதில்லை.
அந்த கரடி சிவ பூஜை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பூஜை நடக்கும்போது தீபாராதனை காட்டும்போது மணி அடிப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க வணங்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே மூலஸ்தானம் தெரியும். ஒரு வேளை ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஒரு ஒரு அண்ணாமலையார் கோயில் பௌர்ணமி பூஜையில் எடுத்துக்கிடுங்க, ஒரு 1000 பேர் அந்த மகா மண்டபத்தை நிறச்சி கோயில் கோபுரத்துக்கு வெளியில் வரையே இருப்பாங்க. அங்கே இருக்கிறவனுக்குலாம் சாமிக்கு இப்போ தீபாராதனை நடக்குது, சாமிக்கு திருமஞ்சனம் நடக்குது, சாமிக்கு வந்து என்ன காப்பு போகிறாங்க தெரியுமா? நான் தெரியாது. அப்போ அதை அறிவுறுத்துறதுக்கான ஒரு சங்கேதங்கள் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்றும் வைக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு சரஸ்வதின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வீணையோடு இருப்பாங்க, ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இருப்பாங்க, கண்ணன் பார்த்தீங்கன்னா குழல் ஊதிக்கிட்டு இருப்பார், அந்த மாதிரி சிவன் கையில் ஒரு உடுக்கை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு இசைக்கருவிக்கு பேர் தான் கரடிசை அப்படின்னு பேருங்க. அந்த கரடிசை தான் மருவி கரடி அப்படின்னு ஆயிடுச்சு. அது எதுக்காக ஒழிக்கப்படுதுன்னா, சிவ ஆலயங்களில் சிவனுக்கு தீபாராதனை காட்டுகிற போது ஒழிக்கப்படுகின்ற ஒரு இசை கருவிக்கு பேர் கரடிசை, சரிங்களா? அந்த கரடிசை தான் மருவி மருவி கரடின்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த கரடிசை இசைக்குது அப்படின்னு சொன்னால் சிவ பூஜை நிறைவு பெறப்போகுது, தீபாராதனை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசைக்கருவி இசைக்கும் போது அது கரடி சத்தத்தை ஒத்துருக்குமா, அதனால் அதுக்கு பேர் மருவி கரடி, சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி அப்படின்னு நம்ம மாற்றி சொல்லிட்டோம். நிறைய பழமொழிகள் இப்படி தான் நம்ம மாற்றி சொல்கிறோம். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானாக வளரும் அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்குவோம் உடனே? அப்போ பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம பிள்ளை தன்னால் வளரும் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி தான் நம்மளும் நினைப்போம். ஊரான் பிள்ளைன்னா இப்போ நான் கட்டி கூட்டிகிட்டு வர மனைவி தான் ஊரான் பிள்ளை, அவளை ஊட்டி வளர்த்தனா கர்ப்பத்தில் இருக்கிற ஏன் பிள்ளை தன்னால் வளரும். இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படி மாதிரி மருவி போச்சு பின்வரும் காலங்களில். அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு இசை கருவியோட பெயர். அது சிவ பூஜையில் சிவனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது தீபாராதனை நிறைவு பெற்றுவிட்டது, அந்த பூஜை நிறைவு பெற்றுவிட்டது. அப்போ சிவ பூஜையில் கரடி இசைக்குது அப்படின்னு சொன்னால் பூஜை முடிஞ்சு போச்சு, கையெழுத்து கும்பிட்டு எல்லாம் கிளம்புங்க, அதாவது பூஜை சிவபெருமானோட பூஜையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு அறிவுறுத்துகிற ஒரு சங்கேத ஒளி, அவ்வளவுதான். அதை நம்ம மாற்றி டிஸ்டர்பன்ஸ்ன்னு நினச்சி ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சிவ வழிபாடு அப்படின்றதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும்? ஓவராலாக நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து இந்த மானசீகமான வழிபாட்டில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்குது, மனநிலையில் தான் மகேசனை நம்ம வெல்ல முடியும். கண்டிப்பாக சார். ஸோ இதே போல் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம். நன்றிகள் சார். நன்றி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபியில். விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என்ன இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacees.ac.in. Thank you.